வியூவர்ஸ், வெல்கம் டு தினமொரு தகவல். நான் உங்கள் வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, லெட்ஸ் லேர்ன் அபவுட் பேர்ட்ஸ். பேர்ட்ஸை பற்றி அமேசிங்கான இன்ஃபர்மேஷன்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். உட்பேக்கர் உட்பேக்கர் வந்து 1 செகண்ட்க்கு 20 times வரைக்கும் மரத்தை குத்துமா. இப்போ நம்ம ஃப்ளமிங்கோஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ளமிங்கோஸோடைய கலர் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிங்க் கலரில் இருக்குமா. இந்த பேர்ட் ஜென்ரலாக எங்கெங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, ஏஷியா அண்ட் யூரோப்பில் இருக்குமா. இந்த பேர்ட் அதனுடைய ஹெட்டை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு சாப்பிடாதான், அதனுடைய ஹெட்டை தலை கீழே ரொட்டேட் பண்ணி தான் சாப்பிடுமா. இப்போ நம்ம 3 இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம். என்ன பேர்டை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஹம்மிங் பேர்டை பற்றி பார்க்க போகிறோம். ஹம்மிங் பேர்ட் தான் வேர்ல்டுலே ஸ்மாலஸ்டான பேர்ட். இந்த ஹம்மிங் பேர்டுக்கு பின்னாடி பறக்கவும் தெரியும். இந்த பேர்ட் 1 செகண்ட்க்கு 80 times வரைக்கும் அதனுடைய விங்கை ஃப்ளாப் பண்ணுமா. இப்போ நம்ம ஒரு வேர்ல்டுலே லார்ஜஸ்டான பேர்டை பற்றி பார்க்க போகிறோம். வேர்ல்டுலே லார்ஜஸ்டான பேர்ட் எது? ஆஃப்ரிக்கன் ஆஸ்ட்ரிச். பேர்டுன்னு சொன்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது எது? பேர்ட்ஸ் எல்லாமே வானத்தில் பறக்கிறது தாங்க நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். ஆனால் இந்த பேர்ட்ஸ்லே பறக்காத சில பேர்ட்ஸ் இருக்குது. அந்த பேர்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பென்குயின், செகண்ட் கிவி, தேர்ட் ஆஸ்ட்ரிச், ஃபோர்த் ஈமு. இந்த பேர்ட்ஸால் பறக்க முடியாதுங்க. இப்போ நம்ம பீகாக் பற்றி பார்க்க போகிறோம். ஆண் மயிலுக்கு தோகை இருக்குது, இதே பெண் மயிலுக்கு தோகை இல்லை. கிட்டத்தட்ட 10,000 பேர்ட் ஸ்பீஷஸ் நம்ம வேர்ல்டில் இருக்குது. இந்த 10,000 பேர்ட் ஸ்பீஷஸில் வேர்ல்டு 10 பியூட்டிஃபுல்லான பேர்ட்ஸ் பற்றி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்தியன் பீகாக், செகண்ட் கோல்டன் ஃப்ளசட், தேர்ட் ரெயின்போ லோரிக்கிட், ஃபோர்த் கீல் பில்டட் டுக்கன், நிக்கோபார் பீஜன், கிரேட் பேர்ட் ஆஃப் பாரடைஸ், மாண்ட்ரின் டக், ஸ்பெட்யூல் டைல், விக்டோரியா க்ரௌண்ட் பீஜியன், பெயிண்டட் பண்டிங். இந்த வேர்ல்ட் 10 பேர்ட்ஸில் உங்களுக்கு எந்த பேர்ட் பிடிச்சிருந்துன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பேர்ட்ஸுக்கு டீத் இல்லை. அப்புறம் பேர்ட்ஸ்லாம் எப்படி சாப்பிடுது? பேர்ட்ஸ் அதனுடைய பீக்கால் சாப்பிடுது. லாட் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகுமா. அது சீசனுக்கு ஏற்ற மாதிரி மற்ற கண்ட்ரிஸ்க்கு போகுமா. பேர்ட்ஸ்லே ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பேர்டு எது? பேர்ட்ஸ்லே ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பேர்ட் பேரட். ரோஸ் எல்லாம் பஞ்சாக இருந்துச்சுன்னா நம்ம ஏ பஞ்ச் ஆஃப் ரோஸ்ன்னு சொல்லுவோம். இதே பேர்ட்ஸ் எல்லாம் கூட்டமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃப்ளாக்குன்னு சொல்லுவோம். இதே க்ரோஸ் எல்லாம் கூட்டமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம மர்டர்னு சொல்லுவோம். குரங்குலேருந்து மனிதர்கள் வந்ததை நம்ம எப்படி நம்புகிறோமோ அதே மாதிரி தரப்போன்ற டைனோசர்லேருந்து பேர்ட்ஸ் வந்தால் தான் நம்ம சயின்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நம்புகிறாங்க. ஒரு க்ரோக்கு ஒரு ஹியூமனை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹியூமனோடைய ஃபேஸை நல்லா மைண்டில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குமா. அந்த ஹியூமனோடைய ஃபேஸை ஐடென்டி பண்ணி அந்த ஹியூமனை பழிவாங்குமா. இது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்கிற பிரதர் அண்ட் சிஸ்டர் க்ரோஸ்கிட்டையும் போய் சொல்லி டிஸ்லைக் பண்ண வச்சிருமா அந்த ஹியூமனை. இப்போ ஒரு க்ரோ இறந்துருச்சுன்னா அந்த இடத்துல மற்ற குரூப் ஆஃப் க்ரோஸ் போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுமா, அந்த இடத்துல ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படின்ட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுமா. ஏன் அப்படி மற்ற க்ரோஸ்லாம் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுதுன்னா, நெக்ஸ்ட் டைம் அந்த க்ரோஸ்லாம் அங்கே போகும்போது அந்த க்ரோஸ்க்கு எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது, அது நேச்சுரலாக தான் இறந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே அந்த இடத்துக்கு போகுமா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெவன்ஸ்ன்ற ஒரு பேர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெவன்ஸ்ன்ற பேர்ட் ஹியூமன்ஸ் மாதிரியே பேசுமா, சவுண்ட் பண்ணுமா, அதை கிட்டத்தட்ட ஹியூமன்ஸ் மாதிரியே மிமிக்ரி எல்லாமே பண்ணுமா. ஓகே வியூவர்ஸ், பேர்ட்ஸை பற்றினா நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேறு ஒரு டாபிக் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அந்த டாபிக் பற்றின வீடியோவை நான் உங்களுக்கு கண்டிப்பாகவே எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். வேர்ல்ட் 10 பியூட்டிஃபுல்லான பேர்ட்ஸில் உங்களுக்கு எந்த பேர்ட் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.